ராஜப்பா, இன்னைக்கு பண்ணையில நிறைய பால் வந்திருக்கான். நீ இல்லாம வேலையே நடக்கல, உடனே போய் கவனி. சரிங்க. என்ன ராஜப்பா, பையன் எப்படி? பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஆரம்பத்துலதான் இவனுக்கு நான் வாதியார், இப்ப இவன் தான் எனக்கு வாதியார். இப்ப ஓடுற குதிரையில ஒரு ஈ ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்க, அந்த ஈய மட்டும் சுடுறானா சுட்டுருவானே. என்ன பகத், அங்கிள் சொல்றது நிஜம்தானா? என்னம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேண்டுமானால் என்னை பரீட்சித்து பாருங்களேன், உங்களுக்கு திறமை இருந்தால். என்னடா சின்ன கத்திரிக்கா, சிவாஜி ஐட்டியா? ஒண்ணு செய்யலாமா, ஒரு ஆப்பிள் எடுத்து நான் டேபிள் மேல வைக்கிறேன், ஒன்னால ஒரே ஷாட்ல அதை ஷூட் பண்ண முடியுமா? ஆப்பிள் டேபிள் மேல இல்லப்பா, உங்க தலையில வச்சா கூட ஷூட் பண்ணி காட்டுவேன். ஓ அப்படியா, சரி என் தலை மேல ஆப்பிள் வச்சுக்கிறேன், அதை நீ ஷூட் பண்ணிட்டா சுத்தமான வீரம் தான். டேய் பகத், இது என்னடா விளையாட்டு? சொரி சரங்க துப்பாக்கி இருந்தா கை சும்மா இருக்காதான். நீ குறிப்பாக்குறதுக்கு தவளை நண்டு இதெல்லாம் கிடைக்கல, அப்பா தலை தான் கிடைச்சதா? மறக்கதா, நீ சும்மாரு, அவன் என் மகன்டி, புலிக்கு பிறந்த புலி. டே ராஜா, நீ சுடுறா சுடு. அப்பா நான் ரெடி, நீங்க ரெடியா? எஸ் ஐ அம் ரெடி. என்னங்க இது, விளையாட்டு விளையாட போகுது? பயப்படாத மரகதம், என் பையன் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க கேளுங்க, வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. புரி தவறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ அந்த பயங்கரத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. வீணா அசட்டுத்தனமா கற்பனை பண்ணிக்க வேண்டாம் தான் நானும் சொல்றேன். ஐயோ என் நிலைமை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பயப்படாதம்மா, நான் கரெக்டா ஷூட் பண்ணி காட்டுவேன். பேசாம இருடா, விவரம் தெரியாம நீ பேசுற, விளையாட்டு தனமா இவர் பேசுறாரு. ராஜப்பா உனக்கு கூட புத்தி இல்ல. நான் தயார் பண்ண பையன், தப்பு பண்ண மாட்டான். எல்லாரும் ஒரு கட்சி ஆயிட்டீங்களா? வேண்டாங்க இந்த விஷய பரீட்சை. மறக்கட்டும், சொன்ன கேளு. வேண்டாங்க, ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாரு, போ. டேய் நான் 1 2 3 சொல்லுவேன், நீ உடனே ஷூட் பண்ணும். ரெடி, 1 2. வெரி குட், வெரி குட் மை பாய், வெல் டன். தூள் கிளப்பிட்டு போ. என்னங்க, வெரி சி, எப்படி பா? வெரி குட், வெல் டன். சபாஷ், கொஞ்ச நாளைய நல்லா சுடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இங்க நாம நடத்த போறது ரத்த சிந்திர யுத்தம் இல்ல, நம்மள நாமளே காப்பாத்திக்கிற ஒரு தர்ம போராட்டம். இதுல நமக்கு வெற்றி தான் தேவை, எதிரிங்களோட உயிர் தேவையில்லை. இந்த கிராமத்துக்குள்ள நுழையிற துணிச்சல் இனிமே அவங்களுக்கு வரவே கூடாது. மீறி வந்தாங்கன்னா உங்களோட துப்பாக்கிங்க அவங்கள ஓட ஓட விரட்டணும். மறுபடியும் சொல்றேன், நமக்கு எதிரிங்களோட உயிர் தேவையில்லை. ஓகே, மண்ணை காப்போம், மண்ணை காப்போம், மக்கள் மானத்தை காப்போம், மக்கள் மானத்தை காப்போம். டே முத்து, பாஸ், இந்த கோல்முட்டி சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்பவே அந்த கிராமத்துக்கு போங்க, அங்க ராஜப்பான் ஒருத்த இருக்கானா, அவன் பேச்ச கேட்டு அந்த கிராமத்து மக்கள் மாறிட்டாங்களான்னு போய் பாருங்க. சரிங்க. இந்த துப்பாக்கியில கூடு கட்டுற செலந்தி பூச்சி யாருன்னு பாக்குற. ஐயா ஐயா ஐயா, ஊருக்குள்ள மறுபடியும் கொள்ளக்காரங்க வந்துட்டாங்கயா, வாங்கயா. கோல்முட்டி சொன்னது சரியா தாண்டா பூச்சி, ஊருக்குள்ள ஏதோ விஷம் பரவி இருக்கு. உள்ள பூச்சி மாதிரி இருந்தவனுங்க இப்ப புலிக்குட்டி மாதிரி வர்றானுங்க. என்னடா எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்களை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் பாடம் சொல்லி கொடுக்கறானாமே, எங்கடா அவன்? ஏண்டா டேய், எங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் பட ரெடியா இருக்காம யாரா அவனுங்க? எங்கடா அவனுங்க? சொல்லுங்கடா, பேசுங்கடா. இப்ப நீங்க பேசல, இனிமே எங்க துப்பாக்கி தாண்டா பேசும். அதான் நடக்காது. யோ, அன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணு எழுத்துட்டு போனீங்களே, இன்னைக்கு தைரியம் இருந்தா எங்க யார் மேலயாவது கைய வைங்க பாக்கலாம். என்ன சொன்ன?
உங்களெல்லாம் உரிச்சு ஊர்க்கா போட்டுருவோம். போய் உங்க தலைவன்ட்ட சொல்லு, என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு இடம் எங்க ஊர் சுடுகாட்டுலதான். ஏண்டா உங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி கொடுத்துருக்கானா? ஏண்டா இவனுங்களுக்கெல்லாம் நீதான் வாத்தியாரா? அம்மா இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடமா? இனிமே எவனாவது எங்க ஊர்க்காரங்களை டே போட்டு பேசுனீங்க, பல்ல உடைச்சு பல்லம் குடி ஆடிடுவேன். நீங்களா ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஒத்தை கொத்த பாக்கலாம். வாங்கடா டே வாங்கடா. ஏண்டி அவ்வளவு திமிரா உனக்கு? இந்த ஊரை சுட்டு பொசிக்கிற மாதிரி இறங்கி வைக்கல. உங்க உடம்புல ஓடுற ரத்தம்